காதலனை நம்பி போய் வாழ்க்கை வீணாகிவிட்டது என்ற குமுறலுடன் இளம்பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். வாழும்போது நிம்மதியில்லை, சாகும்போதாவது நிம்மதி வேண்டும் என்ற கண்ணீர் வரிகளுடன் அவர் எழுதிய கடிதம் உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காதலனுடன் கள்ளம் கபடமில்லாமல் சிரித்துக் கொண்டிருக்கும் இந்த பெண் இப்போது உயிருடன் இல்லை. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமடுத்த தோக்கவாடி பகுதியைச் சேர்ந்தவர் அமாவாசை. இவரது இரண்டாவது மகள் தீபா பெங்களூருவைச் சேர்ந்த மதன் என்பவரை காதலித்து திருமணம் செய்தார். அதன்பின் பெங்களூருவில் அவருடன் வசித்து வந்த தீபா திருமணமாகி ஒரு வருடம் கூட ஆகாத நிலையில் துயரமான முடிவை தேடிக் கொண்டுள்ளார். ஆசை ஆசையாய் குடும்பம் நடத்திச் சென்ற தீபாவிற்கு கணவர் மதன், மாமியார் அஞ்சலை, மாமனார் மாரிமுத்து, மதனின் அக்கா ரேகா ஆகியோர் கூடுதல் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. வீட்டிலிருந்து பணம் வாங்கி வரும்படி துன்புறுத்தி உள்ளனர். கொடுமைகள் எல்லை மீறி போகவே கடந்த 3 தினங்களுக்கு முன்பு பெற்றோர் வீட்டிற்கே வந்துவிட்டார் தீபா. ஆனால் யாரிடமும் முகம் கொடுத்து பேசாமல் எதையோ பறிகொடுத்தது போலவே இருந்தவர் வீட்டின் பின்புறம் இருந்த மரத்தில் துப்பட்டாவால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இறப்பதற்கு முன் கண்ணீருடன் கடிதம் ஒன்றையும் எழுதி வைத்துள்ளார். நல்லா வாழ ஆசைப்பட்டு வீட்டை விட்டு போன என்னால் வாழ முடியல, காதலனை நம்பி போனேன், என் வாழ்க்கை வீண் போனது என கடிதத்தில் தனது சோக கதையை எழுதியுள்ளார். மதன் என்னை வரவச்ச, ஆனா வாழ வைக்கல. வாழும்போது நிம்மதி இல்லை, சாகும்போதாவது நிம்மதி வேணும் என்ற கண்ணீர் வரிகளும் கடிதத்தில் இடம்பெற்றுள்ளன. தற்கொலை செய்து கொண்ட தீபாவின் சடலத்தை பார்த்து பெற்றோரும் உறவினர்களும் கதறி அழுதனர். சம்பவம் குறித்து செங்கம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.